ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஃபேஷன் ப்ரொஃபஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது ஒரு பேக் தான். ஆமாம், அது ஒரு ஃபேஷியல் பேக். அது என்ன பேக் அப்படின்னா, ஹைட்ரேஷன், ஆன்டி ஏஜிங், அதுக்கப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் பிரைட்னிங் மாஸ்க், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய நிறைய மகத்துவம் இருக்கிற ஒரு ஃபேஷியல் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேஷியல் பேக்காக மட்டும் இல்லை, அதை நம்ம பாடியில் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டீ டேன் பேக்காக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல எஃபெக்டிவ் கொடுக்குற ஒரு நேச்சுரலான பேக் தான் நம்ம வீட்டிலேயே சேர்ப்போம். அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம், வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கொஞ்சமாக இன்றைக்கி பாதாம் பிசின் சேர்க்க போகிறோம். பாதாம் பிசின் எவ்வளோ அப்படின்னா, ஒரு குட்டி பீஸ், ஒரு டைனி அமௌண்ட் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதுவே நமக்கு நிறையவே நமக்கு கிடைக்கும். பாதாம் பிசின் அப்படிங்கிறது பாதாம் மரத்துலேருந்து வர பிசின், அதோடைய மகத்துவம் நிறையவே இருக்குது. வேணால் நீங்கள் போய் நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நல்ல ஒரு ஹைட்ரேஷன் ப்ளஸ் வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிற பொருள் என்னென்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அகார். அகார் அதாவது கடல் பாசி. இதுதான் வந்து நம்மளோட காஸ்மெட்டிக் வேர்ல்டில் வந்து எல்லா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லையுமே, நல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு அகார் அகார். ஸோ இது வந்து ஆன்டி ஏஜிங் அஸ் வெல் அஸ் ஸ்ப்ரிங்கிள் ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் பிரைட்னிங் அந்த மாதிரி ரொம்ப நல்ல எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது, ஒரு ஸ்கின் பூஸ்டர்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம சேர்க்குறது வந்து கஸ்கஸ், அதாவது சப்ஜா விதை, சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அது. ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துருக்கோம், நிறைய சேர்க்கவே இல்லை. இதில் நான் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன். எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 hours, 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஸோ நம்ம சேர்த்துருக்கிற அந்த பாதாம் பிசின் வந்துட்டு ஹைட்ரேஷன், ஆன்டி விரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங், அதுக்கப்புறம் டார்க் சர்க்கிள்ஸ் ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு உதவும். அதே போல் நம்ம வந்திருக்க அகார் அகார் ஃபேஸ் மாஸ்க் ஒன்று தனியாக போட்டிருக்கோம், அதோட தான் தெரியும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த கஸ்கஸ், இது வந்து ரொம்பவே நல்ல ஹைட்ரேஷன் ஸ்கின்க்கு கொடுக்கக்கூடியது. ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு நல்ல பிரைட்னிங் அண்ட் ஃப்ரெஷ் எஃபெக்ட் இருக்கும். ஸோ 4 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ நமக்கு ஃபுல்லாக குதிர்ந்து வந்திருக்கும், நல்லா ஊறி வந்திருக்கும். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது கூட நம்ம கொஞ்சம் சாதனங்களும் ஆட் பண்ண போகிறோம், அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய ஆட்கார அரங்கிலும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரு மிக்ஸர் கிரைண்டருக்கு மாற்றி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா பிரைட்னிங்காக இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் நான் வந்து சேர்க்க போகிறேன். இந்த ரைஸ் பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ரைஸில் நிறையவே ஆன்டி ஏஜிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் பிரைட்னிங்கும் நமக்கு நல்லா கொடுக்கும். ஸோ ரைஸ் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பனானா. இதே மாதிரி பிரைட்னிங் பண்ணுற மாஸ்க் வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. பனானா வெறும் பனானா இல்லை, நாட்டு வாழைப்பழம். அது கூட கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன் சேர்த்துக்கோங்க. சுத்தமான ஆர்கானிக் ஹனியாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ ஹனி வந்து இப்படி நல்லா உறைஞ்சி போயிருக்கு. இப்போ இதை நம்ம எல்லாம் ஒன்று அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு இது நல்லாவே பேஸ்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். எந்த ஒரு பேக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸில் உள்ள டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுங்கள். மீன்ஸ் கெமிக்கலாக இருக்கட்டும் அல்லது ஃபிசிக்கலாக இருக்கட்டும், எக்ஸ்ஃபோலியேஷன் நல்லா பண்ணிவிட்டு, கிளென்ஸ் பண்ணிவிட்டு, எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம ஸ்கின்ல நல்லாவே ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பேக்கை நீங்கள் கொஞ்சம் திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை வந்து கண்ணுக்கடியில் கூட போடலாம், ஆன்டி சர்க்கிள்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பேக் வந்துட்டு ரொம்பவே ஹைட்ரேட்டிங்கான பேக்கு. ஸோ நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் நல்லா ட்ரீட் பண்ணும், அஸ் வெல் அஸ் நமக்கு ரொம்ப காஞ்சு நம்ம முகத்தை வந்து ரொம்ப சுருக்கமாக இழுக்காது. ஸோ ட்ரைனஸ் வராது, நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்காக, சூத்திங்காக, ப்ளஸ் நல்ல ஒரு பிரைட்னிங்காக ஸ்கின்னை நமக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஒரு 1/2 hour கூட வைக்கலாம். அந்த அளவுக்கு வச்சாலும் உங்களுக்கு வந்து அது காஞ்சு தோலெல்லாம் இழுக்காது, ரொம்பவே வந்துட்டு ஹைட்ரேஷன் அண்ட் சாஃப்ட் அண்ட் சப்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ நல்லா காஞ்சிட்டு நான் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது 2 கைக்குள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்கள், எவ்வளோ பிரைட்னிங்காக இருக்குது. நான் என்னோடய ரைட் ஹேண்டை உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன், அதில் நிறைய நிறைய விரிங்கிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் இருந்தது. ரொம்ப ஓவர் சன் எக்ஸ்போஷர்னால நிறைய வந்துட்டு ஸ்கின் டேமேஜ் ஆகிட்டு நல்லா விரிங்கிள்ஸ்லாம் இருந்தது. பட் அது எல்லாத்தையுமே இந்த பேக் வந்து ட்ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லாவே பார்த்தா தெரியும், க்ளோஸ்அப்பில் லெஃப்ட் ஹேண்டில் விரிங்கிள்ஸ் இல்லை, ரைட் ஹேண்டில் விரிங்கிள்ஸ் இருக்குது. இதே மாதிரி அருமையான பியூட்டி டிப்ஸ் மாஸ்க் வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை பை பை, டேக் கேர்.